கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அசோகவனத்தில் மனம் வருந்திய சீதை உயிரை விட்டு விடலாம் என்ற நிலையில் அவரை காப்பாற்றியது யார் என்பதை பற்றிய ஒரு பதிவினை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அசோகவனத்தில் மனம் வருந்திய சீதை உயிரை விட்டு விடலாம் என்று தீர்மானித்தார். அனுமன் மனக்கிளையில் அமர்ந்து இனியும் தாமதம் செய்யக்கூடாது என்று முடிவு செய்தார். கானம் சங்கீர்த்தனம் செய்ய தயாரானார். மதுரமான குரலில் மெல்ல கானம் பாட ஆரம்பித்தார். பாலகாண்டத்திலிருந்து ஆரம்பித்து பாடிக்கொண்டே வந்தார். முடிவில் ராம ராம ராகவா, சீதா ராம ராம ராகவா என்று பாடி முடித்தபோது சீதை தன் முடிவை, அதாவது தற்கொலை முடிவை மாற்றிக்கொண்டார். அனிமனின் இனிய கானமே சீதையின் உயிரை காப்பாற்றியது என்கிறது இராமாயணம். இசை மேதையான அனுமனை சொல்லின் செல்வன் என்று கம்பர் அழைக்கிறார். சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல் என்பது ஒரு கலை, அரிய கலை. அந்த கலையை தெய்வ அனுக்கிரகத்தால் பெற்றவர் அனுமன். ராமகாதையில் அனுமன் உரையாடும் போது கானம் இசைக்கும் போதெல்லாம் இதனை நிரூபிக்கின்றார். ஆதியில் ஆட்சி புரிந்த மன்னர்களும், ஆலயங்களை உருவாக்கிய கைதேர்ந்த சிற்பிகளும், அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் ஒரு மாபெரும் இசை மேதை என்பதை அறிந்து பற்பல ஆலயங்களில் வீணை வாசிக்கும் அனுமன் சிலைகளை உருவாக்கி வைத்தார்கள். நவ பிருந்தாவனத்தில் ஒரு சன்னதியில் ஆஞ்சநேயர் பருத்த தோள்களுடன் கரங்களில் வீணையுடன் அமர்ந்த கோலத்தில் அருளாட்சி புரிகிறார். மப்பேடு சிங்கீஸ்வரர் ஆலயத்தில் ஆடலரசன் நடராஜ பெருமானின் எதிரே அமர்ந்த திருக்கோலத்தில் ஆஞ்சநேயர் வீணை மீட்டி அமிர்தவர்ஷினி ராகம் பாடுவது ஓர் அற்புதமே. ஜெய் ஸ்ரீராம். ஆஞ்சநேயர் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.